வெற்றிகரமான சத்தியம் திருமணமும் குடும்பமும் அக்டோபர் பத்தொன்பது மிகப்பெரிய அன்பு நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்து எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நோவாஸ்கோவாஷில் உள்ள ஹாலிஃபாக்ஸ் என்னும் இடத்தில் துறைமுக ரயில் நிலையத்தில் பணிபுரிந்தார் வின்ஸ் கோல்மன் அப்போது இரண்டு கப்பல்கள் மோதி தீப்பிடித்தன அவற்றில் ஒன்று வெடிப்பொருட்கள் நிரம்பிய பிரெஞ்சு ஆயுத கப்பல் அது சிறிது தூரத்தில் இருந்த அணைக்கரையை நோக்கி இழுத்து செல்லப்பட்டது பயணிகள் ரயில் ஒன்று சீக்கிரம் அந்த அணைக்கரைக்கு வரவிருந்ததை உணர்ந்த கோல்மனும் அவரது சக பணியாளரும் அதை உடனே நிறுத்தும்படி அடுத்த நிலையத்தை தொடர்பு கொண்டனர் பின்னர் இருவரும் நிலையத்தை விட்டு வெளியேறினர் ஆனால் கோல்மன் திரும்பி வந்து மற்ற ரயில்களை எச்சரிப்பதற்காக தந்தி செய்திகளை அனுப்பலானார் அப்போது வெடிப்பு ஏற்பட்டு இறந்தார் தான் மறிக்கப் போவதை அவர் புரிந்திருந்ததை அவருடைய இறுதி செய்தி காட்டுகிறது வேறொருவரை காப்பாற்ற ஒருவர் தனது உயிரை கொடுக்க முன்வருவது வருவது அசாதாரணமானது ரோமர் ஐந்து ஏழு கூறுவது போல நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஆனாலும் ஏசு நம்மேல் வைத்த அன்பால் தம் எதிரிகளுக்காக மறித்தார் வேதாகம அகாபே அன்புதான் மிகவும் உயர்தரமானது தன்னையே தியாகம் செய்கிற இந்த அன்பால் தான் தேவன் நம்மை நேசிக்கிறார் யோவான் பதினைந்து பதிமூன்று திருமணத்திற்கு அடித்தளமாக அமைவது அகாபே அன்பு இந்த தன்னலமற்ற அன்பு பற்றி ஒன்று குருந்தியர் பதிமூன்று நான்கு முதல் எட்டு சொல்கிறது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது நிபந்தனையின்றி நேசிக்க நாம் தீர்மானம் எடுக்கலாம் ஆனால் தேவனோடு இணைந்திருப்பது மட்டுமே வெற்றி கொடுக்கிறது செயலில் காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் அகாபே அன்புக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதினைந்து பனிரெண்டு கலாத்தியர் ஐந்து பதினான்கு மத்தையு ஐந்து நாற்பத்தி நான்கு ஆமீன்